Hello friends, welcome to Lily's Kitchen. Friends, na night ku dinner kaga chicken tokka da panna pora tokku mari konjam vettiya idukku theviyana porukku enna nu pathingana chinna thundi inji poondu konjuma karvaappula pudina neriya eduthukonum chinna or half lime chor chinna piece patta konjuma soombu அப்புறம் இங்கே வந்து நான் சோப்பரில் வந்து பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொருசாக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர், தனியா பவுடர், இது வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இல்லாத சோப் பண்ண போகிறேன். இவ்வளோ தான் இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது தொக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காய எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இதில் சேர்க்கணும். இது இந்த ஆற டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து இதெல்லாமே இதில் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு புதினா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, ஒரு துண்டு பட்டை, இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும். அரைச்சதுக்கெல்லாம் ஆனால் இடிச்சுட்டு செய்யும்போது அது வேறு டேஸ்ட் வரும், அதனால இப்படி செய்கிறேன். இதில் இடிச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இப்படி இடித்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் இந்த கறி, இது சேர்ப்போம் சிக்கனு. ரெண்டு நிமிஷம் இல்லை உப்பு போட்டுக்கணும். நம்ம எவ்வளோ தேவையாக இருக்கோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கிழங்கு எடுத்துருக்கேன், அதனால கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. உப்பு கிழங்கு உப்பை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த இடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கோம். மிக்சியில் அரைச்சா உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக அரைப்பட்டுடும், அந்த மாதிரி வேண்டாம். அதனால் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை போட்டுடலாம். ஆச்சு இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து வச்சக்கூடிய இந்த மசாலா பொருட்கள் இதை நம்ம சிப்பிட்டு இதுவுமே கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பட்டேட்டோ கெழங்கு, இது நம்ம இதில் சேர்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோ போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு லைட்டாக, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதனால நம்ம பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 விசில் வேக வச்சுக்கலாம். கறி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றிட்டேன் இல்லைங்களா, அதனால தான் அப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் கூட நம்ம எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம் இது பாருங்கள். கெட்டியாக திக்காக இப்படி இருக்குது, இப்படி இருக்கும் இது நல்லா கெட்டியாக. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஹாஃப் லெமன், இதை நம்ம ஸ்கியூஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் ஏன் எல்லாமே கிரைண்டில் அரைச்சி போட்டுட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம நம்ம இடித்து போடும்போது அந்த பச்சை மசாலையோட டேஸ்ட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மசாலா டேஸ்ட் யாருக்கு பிடிக்கலையோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ரெடி ஆகிடுச்சு டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த தொக்கு, சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணிங்க பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். சப்பாத்தி, தோசை, இட்லி, இது எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.